வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கூட்டாஞ்சோறு ஸோ நம்ம நிறைய பேர் வந்து சின்ன வயசில் வந்து கூட்டாஞ்சோறு செஞ்சு சொப்பு விளையாடும் போது சாப்பிட்ருப்போம் செஞ்சு ஸோ வாங்க அந்த கூட்டாஞ்சோறு வந்து வீட்டில் வந்து எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் புழுங்கல் அரிசிக்கு வந்து அரை கப் அளவுக்கு வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ புழுங்கல் அரிசியும் தோரம் பருப்பையும் வந்து அதாவது ரெகுலர் சாப்பாடு அரிசியும் தோரம் பருப்பும் எடுத்து நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி அரை மணி நேரம் குறஞ்சது வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம அதுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியான இருக்குன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணால் திருகுன தேங்காய் கூட இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது கூட வந்து காரத்துக்கு வந்து அஞ்சு விறமிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மிளகு இதெல்லாமே வந்து அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம குக்கரில் வந்து கூட்டாஞ்சோறு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் யூஸ்வலி கூட்டாஞ்சோரெலாம் வந்து மண்பானில் தான் செய்வாங்க ஸோ நம்ம வந்து குக்கரில் வந்து வீட்டில் வந்து கூட்டாஞ்சோறு எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஃப்ளேவருக்காக வந்து ஒரு விற மிளகா வந்து பொடியா நறுக்கி லைக் பாதியாக உடச்சி சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்ததாக வந்து இது கூட வந்து நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் எந்த நாட்டு காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு முள்ளங்கி அப்புறம் மாங்காய் அவரக்காய் எது வேணாலும் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ எவ்வளோக்கு நிறைய காய் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் கேரட்டு கத்திரிக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மாங்காய் சீசனாக இருந்தால் நீங்கள் மாங்காயெலாம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் ஸோ காயெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அப்புறமா வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது அதாவது குழம்பிளகா தூள் இன்கேஸ் அது இல்லைன்னா உங்ககிட்ட வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மசாலாலாம் பச்சை வடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாலாம் அதோட பச்சை வாட போயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து புள்ளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்ப அளவுக்கு வந்து புள்ளி எடுத்து வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப் தண்ணியில் ஸோ அது வந்து சேர்த்து கரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு அரை எலுமிச்சப்ப சைஸ்க்கு அளவுக்கு புள்ளி எடுத்துக்கலாம் ஸோ அது போதும் ஸோ அது வந்து கரைச்சி நல்லா ஒரு கப் தண்ணியில் வந்து வடிகட்டி நம்ம த புள்ளி கரைச்சல் எல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் அரிசிக்கு தேவையான அளவுக்கு ஸோ ஒன்றரை கப் அளவுக்கு வந்து அரிசியும் பருப்பும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு வந்து ஒன்றரை கப்புக்கு வந்து நம்ம வந்து மூணு கப் அளவுக்கு வந்து தண்ணி விடணும் ஸோ அப்புறம் ப்ளஸ் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து புரு புள்ளி கரைசல் சேர்த்துருக்கோம் ஸோ மொத்தமாக வந்து நாலு கப் அளவுக்கு வந்து தண்ணி வருது ஸோ இந்த தண்ணி வந்து தாராளமாக நம்ம சாதம் வந்து நல்லா வெந்து குழுவதுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இது வந்து கொதி வர வரைக்கும் நம்ம வந்து விட்டுடலாம் ஸோ அதோட புளியோட பச்சை வாடையும் போயிடும் அந்த டைமில் கொதிக்கிற டைமில் தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சு வச்சுருக்க அரிசியும் பருப்பும் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது வந்து நல்லா இதுக்குள்ளே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட வந்து அடுத்ததாக வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கணும் முருங்கைக்கீரை வந்து டைரெக்டாக நம்ம இதில் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து வதக்கி சேர்த்துடலாம் அப்போ தான் வந்து நம்ம பருப்பில் வந்து நல்லா வெந்து குழையும் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு சின்னதாக ஒரு நம்ம தாளிக்கிற கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் வருங்க நம்ம கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கக்கீரையை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டுட்டு லோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுடலாம் ஸோ நல்லா காய் அரிசி எல்லாமே பருப்பு எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா விசில் வந்துடுச்சு ஸ்டீம் இறங்கிச்சு இப்போ வாங்க லெட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான கமகம்மன் கூட்டான் கூட்டாஞ்சோறு வந்து ரெடியாகிடுச்சு வாங்க இது வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சிருக்கு நம்ம அரிசி பருப்பு காய் எல்லாமே வெந்து ஒன்றா சேர்ந்து அதுதான் வந்து நம்ம கூட்டாஞ்சோறு நல்லா வந்து வெந்து ரெடியாக இருக்குது கமன்னு இப்போ வாங்க இது வந்து நம்ம பரிமாறிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான நம்ம சின்ன வயசில் செஞ்சு சாப்பிட்டா மாதிரியே வந்து கூட்டாஞ்சோறு சூப்பரான சத்தான விதவிதமான காய்ங்களோட ஜோரான கூட்டான் ஜோறு வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்